உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு உள்ள நிலையில் அந்த சட்ட மசோதாவில் சொல்லப்பட்டு உள்ளது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரகாண்ட் சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேறியது. இதன் மூலம் இந்த மசோதா சட்ட வடிவம் பெற்றால் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் இருக்கும். பல்வேறு மதங்கள், இனங்கள், மொழிகள் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் குற்றவியல் சட்டங்கள் ஒரே மாதிரியாக உள்ளன. ஆனால் சிவில் சட்டங்கள் என்பது மதங்களை பொறுத்து மாறுகிறது. உதாரணமாக விவாகரத்து, தத்தெடுத்தல், சொத்துரிமை உள்ளிட்ட விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திற்கும் தனி சட்ட விதிகள் உள்ளன. இந்த நிலையை மாற்றி நாடு முழுக்க ஒரே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவின் நீண்டகால திட்டங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் மத்தியில் ஆளும் பாஜக இதற்காக மக்களிடம் கருத்துக்களையும் கேட்டு வருகிறது. இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்திருந்தார். இது தொடர்பான சட்ட முன்வடிவை உருவாக்குவதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் கடந்த 2022 ஒரு குழு அமைக்கப்பட்டது. சுமார் ஓராண்டாக மக்களிடம் கருத்துக்களை கேட்ட குழு தனது அறிக்கையை தயாரித்தது. இந்த அறிக்கையை பொது சிவில் சட்ட வரைவாக தயாரித்து உத்தரகாண்ட் அரசிடம் வழங்கியது. இதற்கு உத்தரகாண்ட் மாநில அமைச்சரவையும் கடந்த 4 ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்ட மசோதாவை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த மசோதா தொடர்பான விவாதம் 2 நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குரல் வாக்கெடுப்பு மூலம் பொது சிவில் சட்ட மசோதா அம்மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கும் பொது சிவில் சட்ட மசோதாவில் சில முக்கிய விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் வசிக்கும் அனைத்து சாதி மதத்தினருக்கும் இது பொருந்தும் என்று மசோதா தெளிவாக கூறுகிறது. ஆனால் பட்டியல் பழங்குடியின மக்கள் இந்த மசோதாவின் வரம்பிற்குள் வரமாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, லிவின் உறவுகள் ஆகியவற்றிற்கு சிறப்பு விதிகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக உத்தரகாண்ட் பொது சிவில் சட்ட மசோதாவின்படி திருமணம் செய்து கொள்ள 5 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வாழ்க்கை துணை உயிரோடு இருந்தால் மற்றொரு திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டுமே இருக்க முடியும். மேலும் பதிவு செய்யப்படாத திருமணம் செல்லாது போன்றவை குறித்தும் விவாகரத்து குறித்தும் இந்த மசோதாவில் விரிவாக பேசப்பட்டுள்ளது. மேலும் லிவின் உறவை பொறுத்தவரையில் கடுமையான சட்ட விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கட்டாயம் 21 மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். லிவின் உறவுக்கு வந்து 1 பதிவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் 3 சிறை தண்டனையோடு 10,000 அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் போது தவறான தகவலை கொடுத்தால் 3 சிறை மற்றும் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் பலதார திருமணங்களுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பொது சிவில் சட்ட மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. உத்தரகாண்ட் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பொது சிவில் சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். ஆளுநர் ஒப்புதல் வழங்கிய பின்னர் இது சட்டமாக்கப்பட்டு மாநிலத்தில் அமல்படுத்தப்படும். இதற்கு முன்பு கோவாவில் போர்ச்சுகீசிய ஆட்சிக் காலத்திலிருந்தே பொது சிவில் சட்டம் அமலில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.